உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், நல்லா உற்சாகமா சொல்லுங்க பார்க்கலாம். எந்த வாழ்வு உங்களுக்கு துளிர்க்கணும் பிரதர்? சுக வாழ்வு, சுகமா இருக்கணுங்க வாழ்வு. நம்ம வாழ்க்கையில எப்பவுமே கண்ணீர், ஜபத்துல தாங்க கண்ணீர் வடிக்கணும். மற்ற நேரத்தில் நாம் கண்ணீரோடு யாருக்கிட்டையும் போய் அழ வாழ்க்கை இருக்கக்கூடாது. கர்த்தர் இன்னைக்கு நம்முடைய வேதனைகள் எல்லாம் அறிந்து சுக வாழ்வை சீக்கிரத்தில், அது இந்த 10 நாளில் கூட இருக்கலாம், 1 வாரத்தில் இருக்கலாம், 2 நாளில் இருக்கலாம், இன்னைக்கு இரவே கடந்து கடவுள் நமக்கு கொடுக்கல. ஏன்னா அவருக்கெல்லாம் ஒரு வித்தின் மினிட்ஸ் தான், ஒரு நிமிஷம்தான், உடனே கடவுள் நமக்கு அந்த வாழ்க்கையை மாற்றி அமைச்சிட முடியும். தேவன் கொடுக்கிற சுக வாழ்க்கையிலே பணமும் கிடைக்கும், நிம்மதியும் கிடைக்கும். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஜபத்துக்கு வந்திருக்கிற நம்ம வாழ்க்கையில் ஐஸ்வர்யத்தை கடவுள் தரப்போறாரு, சுக வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்க போறாரு, வேதனை வராது. என் கூட சேர்ந்து ஆமென் சொல்லுங்க. என்ன வராதுங்க பிரதர்? வேதனைகள் வரவே வராது. இன்னைக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே சுக வாழ்க்கையை, சுகம்னா என்னது, சுகம்னா என்னதுங்க, நீங்கள் வேறு விதமாக பல அர்த்தங்களே, சுகத்தை பல அர்த்தங்களிலே நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் நாம் எதிர்பார்க்கின்ற வசனத்தின் வியாக்கியானம் என்னவென்றால், நிம்மதியான ஒரு வாழ்வு, அமைதியான ஒரு வாழ்வு, செல்வ செழிப்பான ஒரு வாழ்வு, நோயில்லாத ஒரு வாழ்வு. அப்பா சுக வாழ்வுக்கு கொடுக்க தீர்மானிச்சிட்டார்னா, நமக்கு மட்டுமல்ல, நம்மை சார்ந்திருக்கிறவர்களுக்கு, நம்மை நம்பியவர்களுக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுக்க முடியும். இந்த ஜபத்தை நம்பி வந்திருக்கிறீங்க நீங்க, உங்களை ஆண்டவர் விட்டுருவாரா? இந்த ஜபத்தை நம்பி ஆண்டவர் பாத்துல உட்கார்ந்துருக்கீங்க நீங்க, தரித்திரம் பிடிச்சு அலைவீங்களா, கடன் வாங்கிட்டு அலைவீங்களா, வட்டி கடனோட திருவீங்களா? இனிமேல் அப்படி அல்ல, கர்த்தர் பெரிய காரியம் செய்வார்.